சுகி திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த பப்ளூ என் கையில எக்கச்சக்கமான கிண்டர்தாயெல்லாம் வச்சு விளாண்டுருந்தான். டேய் எப்பறம் இவ்வளவு கிண்டர்தாயே அப்படின்னு கேட்டதுக்கே, நம்ம டம்மி தான் நம்ம மம்மி தான வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா, எங்க அம்மா நான் சின்ன வயசுல ஒரு கிண்டர்தாய் கேட்டதுக்கு என்ன தான் பண்ணுவாங்க, ஏமா அந்த கிண்டர்தாய் ஒன்னு ஒண்ணு வாங்கி கொடுவான் அப்படின்னு கேட்டுக்கு, ஏய் உளுக்கம் வந்து அச்சுப்படுவேன் அப்படின்னு காது புத்திரி வீட்டு கூட்டு வந்துருவாங்க. பேட் மெமரி. பட் இன்னைக்கு இந்த ஃபேக் டக்கம் வச்சு அவனை ஒரு பிராங்க் பண்ண போறோம். ஏ பபுளு, இந்த ஊக்குவின் வச்சு எனக்கு குத்திட்டா அழகி தந்துக்கியா அப்படின்னு கேட்டதுக்கு, ஏய் அழமே தந்துடறா நீ நாக்கா மட்டும் குத்துடா போதும் அப்படின்னா, இதை இருறா ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேக் டக்கனை எழுது வாயில் வச்சுட்டு, இறா நான் குத்துறேன் ஓகேவா, ரெடி 1 2 3 அப்படின்னு அப்படின்ட்டு அப்படியே ஃபேக் டேங்கை வச்சு எப்படி ஒன்று அவனை பிராங்க் பண்ணி நம்ப வச்சுட்டேன். அப்புறம் அந்த கிட்டத்தில் கூட அப்படின்னு எல்லாத்தையும் குத்துட்டா பாவி பயம் இல்லை. நீங்கள் பாருங்கள் ஃபேக் டேங்குன்னு தெரியாமல் எப்படி அவன் இயக்கி சென்றுருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தீங்க.